Good evening to everybody. Today we are going to see the lesson New Religious Ideas and Movements in History, Unit 1. In History, Unit 1, we are going to see the lesson New Religious Ideas and Movements. First of all, introduction. In medieval India, we have a lot of literature activities. It's based on this bhakti movements. A lot of devotional poetry was given by various poets. They are not only poets, they are devotees. During this period, a lot of bhakti movements has started. If you know, the bhakti movement, Islam state people has come here and they preach Islam. To counterattack this bhakti movement has started. People believe that only this bhakti movement, they can come up from their pitfalls and salvation. People believe that. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தமிழில் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். பக்தி இயக்கம் என்பது மெடிவல் மத்திய கால இந்தியாவில் உண்டாச்சு. அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு மனப்போக்கை, அதாவது மற்ற மதங்கள் இருந்து மக்களை விடுபட, அதாவது மக்களை மாற்ற ஒரு இயக்கம் தொடங்கி நடந்துச்சு. அதான் இது இந்த பக்தி இயக்கம். இதில் வந்து பகவத்கீதாவுடைய இந்த பாத் ஆஃப் பக்தி, அந்த பக்தி மார்க்கம்னு சொல்லக்கூடிய பக்தி மார்க்கம் வந்துச்சு, இதில் வந்துச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த பாத் ஆஃப் நாலேஜ் ஜனனா அண்ட் த பாத் ஆஃப் ரைச்சுவல்ஸ் அண்ட் குட் ஒர்க்ஸ் கர்மா, நல்ல காரியமும் நல்ல நாலேஜும் இந்த பக்தி மூமெண்ட்டுக்கு என்ன செஞ்சது, விதை கொள்ளிச்சு, எல்லாம் அடி கொள்ளிச்சுன்னு சொல்லலாம். பக்தி மூமெண்ட் த பிகினிங்ஸ், இது வந்து அரவுண்டு 7th century ஏடியில் இந்த பக்தி மூமெண்ட் என்ன செஞ்சது ஆரம்பிச்சு. இதில் வந்து பிட்ஃபால்ஸ்ன்னு சொன்னால் அது ஆபத்துகள், சால்வேஷன்னா ரட்சிப்பு, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மத சடங்குகள், ரைச்சுவல்ஸ், கல்ட், வழிபாடு, இது எல்லாமே என்ன செஞ்சது அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்துச்சு. அடுத்தல வந்து இந்த பக்தி மூமெண்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரீசர்ஜன்ஸ் அப்படின்னா ஒரு மறுமலர்ச்சி, இந்து சமயத்தில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாச்சு. அதான் என்னது இந்த பக்தி மூமெண்ட். இது வந்து ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே செஞ்சுது, இது உண்டாச்சு. முதல்ல வந்து பக்தி இயக்கத்தில் வந்து ரெண்டு, ஒன்று வைஷ்ணவிசம், இன்னும் சைனிசம், இது இந்து மதத்தில் இருக்கிற ரெண்டு பிரிவுகள். இந்த ரெண்டு பிரிவுகளும் நினைச்சது திரும்ப வந்துச்சு. வைஷ்ணவ விஷயத்தில் வந்து யார் பரப்புனா அப்படின்னா, அதை வந்து ஒரு 12 ஆழ்வார். சைனிசம்ல 63 நாயன்மார்கள் இவங்க தான் என்ன செஞ்சாங்க, இந்த பக்தி இயக்கத்தை என்ன செஞ்சாங்க நடத்துனாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு புரிகிற மொழியில், மக்களுடைய மொழியில் என்ன செஞ்சாங்க, கவிதைகளையும் கட்டுரைகளையும் மற்ற எல்லாத்தையும் இருந்தாங்க, எழுதி இருந்தாங்க, இது பண்ணாங்க. அடுத்ததெல்லாம் சூஃபிசம்னு ஒன்று இருக்குது. சூஃபிசம்னா இஸ்லாம் மதத்தை பரப்புறது. இந்த சூஃபி அதை நம்ம படி பின்னால் படிக்கும்போது படிப்போம், சூஃபிசம்தான் அவங்களும் இருந்தாங்க. வந்து இருந்தாங்க கடவுள் ஒருவர் தான், அவர் உருவம் இல்லாதவர், அவர் எங்கும் நிறைந்தவர் சொல்லி அவங்களும் இருந்தாங்க. தன்னுடைய மத கருத்துக்களை இருந்தாங்க பரப்புனாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மூமெண்ட்ஸ், டிவோஷனல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, டிவோஷனல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு யாரெல்லாம் பண்ணால், ஆழ்வார் அண்ட் ஆயன்மார். ஆழ்வார்கள் சைவிசத்தை அடிஞ்சாங்க, ப்ரொமோட் பண்ணாங்க. ஆழ்வார் வந்து வைஷ்ணவத்தை அடிஞ்சாங்க, ப்ரொமோட் பண்ணாங்க.
வைஷ்ணவிசம்னா என்ன The Alvas, the Vaishnavite Bhakti sages and the originators of the Bhakti cult and the Nayanmas, the worshippers of Shiva are the Saivites, composed devotional hymns in Tamil language. Alvargal vandu Vaishnava madathaiyum Saiva madathai Nayanmargal irunthanga thangalude poetry adhavu kavithaigal moolamaga irunthanga seiyur moolamaga irunthanga eluthi parappanaanga idhula vandu Shiva Bhakti associated with Shiva's manifestations on earth. Shivanudaiya avadharathai vachi paadapattathu allathu avarudaiya seyalgal pathi paadapattathu dhaan indha Nayanmargaludaiya velai. Our poems of Shiva and Vishnu, particularly like Krishna, were composed in Tamil and other South Indian languages such as Kannada and Telugu. Idhula vandu Vaishnavaiyila unda Rama avadharam அடுத்ததாக வந்து கிருஷ்ண அவதாரம் இதெல்லாம் வந்து நினைச்சிட்டுது மற்ற தமிழ் மொழியிலும் கூட தெலுங்கு கன்னடத்தையும் நினைச்சிட்டு பாடப்பட்டு அதை இதில் வந்து அந்த காலத்தில் வந்து சிறப்பாக இருந்த மதம் வந்து புத்திசம் அண்டு ஜெயினிசம் இந்த புத்திசமும் ஜெயினிசம் தான் இந்த இடங்களை இருந்து முழுதுமாக ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தது அந்த நேரத்தில் தான் என்ன வந்தது இந்த புத்திசத்தையும் இது புத்திசத்தையும் நம்ம ஜெயினிசத்தையும் அதனுடைய வழிகளை மாற்றுறதுக்கு இந்த வேதா பீரியட்லேருந்து வேதாசன் சொல்லக்கூடிய பீரியட்லேருந்து பக்தி மூமெண்ட்டை தொடங்கி இந்து சமய பரப்பு கருத்துக்களை நினைச்சாங்க பரப்புனாங்க விஷ்ணு பக்தி ஆர் வைஷ்ணவிசம் இஸ் பேஸ்ட் ஆன் விஷ்ணு சமதாஸ் இன்கார்னேஷன்ஸ் பர்டிகுலர்லி கிருஷ்ணா அண்ட் ராமா கிருஷ்ணரை பற்றி ராமாவை பற்றி தான் அங்கே அதிக பாடல்கள் இருக்கும் இதில் வந்து நம்மாழ்வார் அப்படிங்கிற ஒரு ஆழ்வார் வந்து 1102 சேர்ந்த திருவாய் மொழிங்கிற ஒரு 1102 ஸ்டான்ஸா உடைய சரணங்களுடைய ஒரு பாட்டு பாடினாரு அதுக்கு பேர் திருவாய் மொழி அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆழ்வார்கள் இருந்தாங்க 4000 தீப பிரபந்தம் கலெக்டட் 4000 போயம்ஸ் ஆஃப் நம்மாழ்வார் இந்த ஃபார்ம் ஆஃப் திவ்ய பிரபந்தம் 4000 திவ்ய பிரபந்தம்னு ஒரு நூல் அந்த நூலில் வந்து 4000 பாடகர்கள் இருந்துச்சு அது 4000 பாடல்களையும் எழுதுறது யார் நம்மாழ்வார் இப்படி அந்த பக்தி மூமெண்ட் நினைச்சது ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் அடுத்தது ஆதிசங்கரன் ஒரு ஆள் இருந்தார் இவர் வந்து 700 to 750 பிசி சாரி ஏடி ஆஃப்டர் டெத் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 700 to 750 ஆண்டு காலத்தில் வாழ்ந்தவர் இவர் என்ன சொன்னார்னா இவருடைய பிலாசபி என்னென்னா ஆத்மா வந்து இருக்குது பரமாத்மாவோட ஒன்றது தான் இவருடைய பக்தி இலக்கியம் அவர் இவர் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ்னா ஒரு பிடிவாதமான அல்லது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பக்தி இலை இயக்கத்தை இருந்தார் உண்டு கொண்டார் இவர் நிறையா இடங்களில் மடத்தையும் நிறுவினார் வேதாந்தா ஸ்கூல்னு இருந்தார் ஃபண்டமெண்டல் டெக்ஸ்ட் ஆஃப் த வேதாந்தா ஸ்கூல் இவர் வந்து இவருடைய மாஸ்டர் பீஸ் இஸ் த கமமெண்ட்ரி ஆன் த பிரம்மசூத்ரா விச் இஸ் ஃபண்டமெண்டல் டெக்ஸ்ட் ஆஃப் வேதாந்தா ஸ்கூல் அவருடைய தான் இந்த வேதாந்தா ஸ்கூலில் ஃபண்டமெண்டல் டெக்ஸ்ட்டை உருவாக்குனவர் ஆதி சக்கரா இவர் நிறைய மடம் எங்கெல்லாம் வச்சுருந்தாருன்னா பத்ரிநாத் பூரி துவாரகா அண்ட் சிருங்கேரி இந்த இடத்துலலாம் என்னது இவர் மடங்கள் வச்சுருந்தார் அடுத்தல ராமானுஜன் ஒரு ஆள் வர்றார் நாயன்மார்கள் 12 பேர் ஆழ்வார்கள் 63 பேர் இந்த சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா ஆழ்வார் நாயன்மார்களுடைய சிலருக்கும் விஷ்ணுவேட் அதான் விஷ்ணுவை கூப்பிட்றவங்க தான் வைஷ்ணவேட்ஸ் அந்த விஷ்ணு கோயில்கள்லாம் பார்த்துருவீங்க அதில் ஆழ்வார்களுடைய சிலைகள் இருக்கும் ராமானுஜர் ஒரு ஆள் இருக்கார் இவருடைய தாட் என்னென்னா இவர் வந்து பிரம்மா கூட ஆத்மா சேர்ந்தவரும் ஆத்மா தெரியாதா இருக்குன்னு சொன்னார் ஆதிசங்கரர் சொன்னார் பிரம்மா கூட ஆத்மா சேர்ந்தால் பிரம்மாவும் ஆத்மாவும் ஒன்றாயிருன்னு சொன்னார் இவர் வந்து என்ன சொன்னார்னா பிரம்மாவோட சேர்ந்தவரமும் ரெண்டும் தனித்தனியாக தான் இருக்குன்னு சொன்னார் இவர் வந்து 16 to 14 நூற்றாண்டில் வைஷ்ணவத்தில் இந்தியா முழுவதும் பரப்பினார் ஒரிஜினலி பிரிஸ்ட் அரௌண்ட் காஞ்சிபுரம் இது காஞ்சிபுரத்தை சுற்றி தான் இந்த தாட் எப்படி செஞ்சுது ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு அதை தாண்டி இருந்துச்சுல இது ரொம்ப போகலை ஏன்னா இட் வாஸ் பாப்புலர் சென்டர் ஃபார் சான்ஸ்கிரிட் லேர்னிங் சான்ஸ்கிரிட்
லேண்டிங் இடத்துல வந்து இருந்ததுனால தான் இந்த இது இவருடைய தாட்டுக்கு முக்கியது பரவுச்சு. வேற இடங்கள்ல இருந்து இவருடைய இது வந்து ஸ்ரீரங்கத்திலையும் காஞ்சிபுரத்துல மட்டும்தான் இருந்தது இருந்துச்சு. அடுத்த பக்தி மூமெண்ட் இன் நார்த் இந்தியா, நார்த் இந்தியாவும் இதே நேர காலகட்டத்தில் வந்து இருந்துச்சு பக்தி மூமெண்ட் இருந்துச்சு. அங்கே 14th அண்ட் 15th செஞ்சுரிஸ் இன் நார்த் இந்தியா, 14th செஞ்சுரிலையும் 15th செஞ்சுரிலையும் நார்த் இந்தியாவில் எனக்கு இந்த பக்தி மூமெண்ட் இருந்துச்சு. அங்கே நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்போது ஒரு குரூப் எடுத்து இஸ்லாமை அக்செப்ட் பண்ணிச்சு, இஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இவங்க வந்து இஸ்லாத்தை அக்செப்ட் பண்ணுறதுக்கு விடாமல் இந்த பக்தி மூமெண்ட்டை நினைச்சாங்க கொண்டு போனாங்க. அங்கே அதுக்காக வேண்டி இவங்க வந்து இஸ்லாத்தினுடைய இஸ்லாமினுடைய சில கருத்துக்களை இவங்க எடுத்துக்கிட வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அது போக இவரை நம்ம கபீர் குருநானக் இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்க புது மதத்தை இணைச்சாங்க தோற்றுவித்தாங்க. இப்போ இது ரெண்டு பேர் கருத்துக்கள் உருவாச்சு. ஒன்று வந்து இஸ்லாம் வந்து அதனுடைய கொள்கைகளை கொஞ்சம் இந்து மதத்தில் ஏற்றுட்டு கொஞ்சம் ஒரு சமரச போக்கோடு போனது, அது ஒரு இது. இன்னொன்று இதுக்கு எதிர்பான போக்கும் இருந்துச்சு, அதான் இதுக்கு விரோதமான ஒரு போக்கும் இருந்துச்சு. அந்த இது ரெண்டுமே அந்த பக்தி இலக்கிய பக்தி பக்தி மூமெண்ட் காலத்தில் நார்த் இந்தியாவில் இருந்துச்சு. அதில் எக்ஸ்போனன்ஸ் ஆஃப் பக்தி மூமெண்ட் அது ராமானந்தா, ஹூ ஸ்ப்ரெட் த பக்தி ஐடியாலஜி நார்த் இந்தியா வேர் இட் பிகம் த மாஸ் மூமெண்ட். அவர் வந்து பக்தி இயக்கத்தை ராமானந்தா தோக்குனார், அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி மக்களிடையே மிகப்பெரிய எழுச்சியாக போய் சேர்ந்துச்சு. இவர் வந்து லார்ட் கிருஷ்ணாவுக்கு கோவர்த்தன் ஹில்ஸ் கோவர்த்தன மலைகள் ஒரு மலையில் நிற்கிற ஒரு இது கேட்டார், கோயில் கேட்டார். அது எங்கே இருக்கு, ஏர் மதுரா. அடுத்தால வந்து அங்கே இருக்க ஒரு மீராபாய் அப்படிங்கிற ஒரு ராணி என்ன பண்ணாங்க, நிறைய பஜனை பாடல்கள் பாடினாங்க, நிறைய பஜனை பாடல்கள் பாடினாங்க. பாடி எழுந்தாங்க அந்த மதத்தை எழுந்தாங்க பரப்புனாங்க. நீ புக்கில் வந்து 108 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யாரெல்லாம் இருந்தாங்களோ, ராமானந்தா, வல்லபாச்சாரியா, சுர்தாஸ், மீராபாய், சைத்தன்யா, துளசிதாஸ் இவங்களுடைய படங்கள் எழுச்சியும் இருக்கும். அடுத்தால சூஃபிசம் இன் இந்தியா. சூஃபிசம்னா சூஃபிசம்ங்கிறது வந்து சுஃபிங்கிற ஆட்களால் பரப்பப்பட்டது. சுஃபினா உண்மையிலாக அதை சொன்னால் சுஃபினா சுஃப்ங்கிற ஒரு பொருள். அந்த பொருள் வந்து என்னென்னா கம்பளி, அந்த கம்பளி ஆடை கொடுத்து அந்த கம்பளி ஆடை தரித்து வந்து இந்த மதத்தை பரப்புறதுனால அவங்களுக்கு பேர் சுஃபிக்கள்னு அழைக்கப்பட்டாங்க. தமிழில் சூஃபிசம் வந்து சுஃபிங்கிறவங்க தெரிஞ்சாங்க அழைக்கப்பட்டாங்க. இதில் வந்து சிலவங்க வந்து இந்து மதத்தில் கருத்துக்களையும் சேர்த்து எடுத்து நினைச்சாங்க பரப்புனாங்க. அதில் வந்து மூணு வகை இருந்துச்சு, ஒன்று சிஸ்தி, அடுத்தல செலவாடி, அடுத்தல பிருத்துவாசி. சிஸ்திங்கிறது ஒரு பிரிவு. அடுத்தல யாருன்னா இவர் உண்டாக்குனவர் மைனுதீன் சிஸ்தி. அதனால் சிஸ்தியை வந்து நினைச்சார் இந்தியாவில் பாப்புலர் ஆகினார். அடுத்தால நிசாமுதீன் அவுலியா, அவங்க வந்து சிஸ்தி ஆர்டர் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது வந்து சர்தார்வதி, இவர் வந்து எங்கேருந்து வந்திருந்தாங்க, ஈரானியன் சுஃபி அப்துல் வாஹித் அபு நாயின், அவர் தான் நினைச்சார் இந்த சரவாதியாக நினைச்சார் உண்டாக்குனவர். அடுத்தால பிருத்வாசி ஆர்டர் இருக்குது, அது ஒரு முறை. சிஸ்திங்கிறது ஒரு முறை, சரதவாடிங்கிறது முறை, அடுத்தது குர்துவாசிங்கிறது இன்னொரு முறை. இந்த மூணு முறை இருக்குது. இந்த மூணு முறையும் எதில் உள்ளதுன்னா சுஃபிக்கள் வந்து இந்தியாவில் இஸ்லாமை பரப்பும் போது உண்டானது. அடுத்தால கபீர்னு ஒரு ஆள் வராது, அவர் ஒரு முஸ்லீம். அவர் வந்து நினைச்சார், அவர் வந்து வாரணாசி பக்கத்தில் ஒரு துறவியாக இருந்து அவரால் ராமானந்தங்கிற துறவியால் ஈர்க்கப்பட்டவர். இவர் இந்து மத கருத்துக்களை கொஞ்சம் அறிந்தார், அக்செப்ட் பண்ணியிருந்தார். ஆனால் இவர் ஹிந்துசத்தினுடைய ஒரு நல்ல இதையும் இஸ்லாமுடைய நல்ல இதையும் சேர்ந்து நினைச்சார் பரப்புனார். இவர் வந்து
Universal Brotherhood
God and universe brotherhood. உலக அனைத்து உலக சகோதரத்துவத்தை அது நிறுத்தது முக்கிய முன்னிலைப்படுத்து. பக்தி மூமெண்ட் வந்து காமன் பீப்புள்னால முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜ் என்னதோ அந்த லாங்குவேஜ் இருந்துச்சு உள்ளே சொல்லப்பட்டுச்சு. லோக்கல் லாங்குவேஜ் என்னதோ அந்த லாங்குவேஜினால இருந்துச்சு. பாடல்கள்லாம் பாடுறதுனால வேகமாக அது பரவறதுக்கு உதவி பண்ணுச்சு. அடுத்தல இது வந்து என்ன செஞ்சுதுன்னா இந்திய மொழிகளை வளர்க்குறதுக்கு ஒரு உத்தியோகமாக இருந்துச்சு. நிறைய கவிதைகள் செய்யுள் இதெல்லாம் இணைச்சிச்சு. அந்தந்த ஏரியாவில் இருக்க ரீஜியனல் லாங்குவேஜில் அனுப்பிச்சு வளர்ந்து வந்தது. அதில் வாட் சஸ்டைன்ஸ் சான்ஸ்கிரிட் டிஸ்பைட் இட்ஸ் டீக்ளைன் டியூரிங் திஸ் பீரியட் வாஸ் த சப்போர்ட் எக்ஸ்டெண்டட் பை த ரூலர்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த வேத மொழி என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதம் வந்து அழிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த அழிஞ்ச மொழியை வந்து அங்கே இருந்து இந்து மன்னர்கள் எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் அதுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. அதில் தமிழ் வாஸ் த ஒன்லி ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் ரிமைன் வைப்ரண்ட் டூரிங் திஸ் பீரியட். பழைய காலத்து மொழியில் இருந்த ஒரே ஒரு மொழி தமிழ் மொழி மட்டும்தான் வைப்ரண்ட் நல்லா தெளிவாக இருந்துச்சு. நல்லா பிரகாசமாக இருந்துச்சு அங்கே இருந்துச்சு. ஆனாலும் வந்து இந்த எத்தோஸ் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் இந்த மெடிவல் டைம் ஹஸ் சேஞ்ச். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சு அதனுடைய எத்தோஸ்னா நெறிமுறைகள் என்ன செஞ்சது மாறிச்சு. தமிழ் வந்து எப்போதுமே வந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தான் என்ன நிகழ்ந்த அவருடைய வீரம் குடை அவருடைய வள்ளல் தன்மை இதை தான் பெருமையாக அறிவித்திருப்பாங்க. அவருடைய வீரம் குடை வள்ளல் இதெல்லாம் என்னது பெருமையாக பாடப்பட்டு வந்த காலத்தில் இருந்தால் மாற்றி அந்த நெறிமுறையை மாற்றி பக்தி இலக்கியமாக மாற்றுறது இந்த காலத்தில் தான் நடந்துச்சு. அடுத்தால வந்து அவன் மனிதனுடைய அன்றாட நிகழ்வுகளை மட்டும்தான் தமிழ் இலக்கியம் வந்து நினைச்சிச்சு. அவனுடைய மகிழ்ச்சி அவனுடைய துன்பம் இதை தான் வெளிப்படுத்திட்டு இருந்துச்சு. ஆனால் பக்தி இலக்கியத்துக்கு பிறகு எல்லாம் பக்தி இலக்கியமாக மாறாதனால தமிழ் மொழியும் நெஞ்சு பக்தி இலக்கியத்தில் வந்துச்சு. அதில் காஸ்ட் சிஸ்டம் ஜாதி அமைப்பு அண்ட் சோஷியல் டிஸ்பாரிட்டிஸ் ஏற்றத்தாழ்வுகள் சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இப்போ நான் இந்த பாடத்தை நடத்தி முடிச்சிருக்கேன். நீ ஒரு தடவை இந்த பாடத்தை வாசி வாசிட்டு ஒரு ரெண்டு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை வாசிச்சிங்கன்னா இது உனக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறவு உனக்கு க்வெஸ்சன் ஆன்சர் நான் அனுப்புகிறேன். அதுக்கு க்வெஸ்சன் ஆன்சர் நோட்டில் என்ன செய்யணும் எழுதும்.